SRMPR Global Railways in Kollathil irundhu Sheeradikku August madam 19th thethi 5 naatkal aanmeega sutra munpadivukku 8008 800 800. Gutka vazhakkil kutram saattapatta iruvarukku ediraga visaranai nadathavum koodal kutra aavanam vazhangavum naduvan arasin oppudal kidaikkavillai ena kadandha aandu December madam mudal indraiya naal varai thodarndhu 13th muraiyaga neethimandrathil CBI tarappu pallavi paadi ullathu. In 2016, Chennai Senguncham pagudiyil varumana varithurayinar nadathiya aayvil தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்ததும் இதற்காக அப்போதைய அமைச்சர்கள் மற்றும் ஒன்றிய மாநில அரசு உயர் அலுவலர்களும் கையூட்டு அளிக்கப்பட்ட டைரி ஒன்று கைப்பற்றப்பட்டது. குறிப்பாக அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், பி வி ரமணா, டிஜிபி டி கே ராஜேந்திரன், சென்னை போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ் உள்ளிட்டோரின் பெயர்கள் வெளியாகின. குட்கா ஊழல் தொடர்பாக திமுக தரப்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி ஆணையிட்டது. புலனாய்வில் ஈடுபட்ட டெல்லி சிபிஐ போலீசார் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் 2021 குற்ற ஆவணம் ஒப்படைத்தனர். அதில் இவ்வழக்கில் குற்றம் செய்யப்பட்ட குடோன் உரிமையாளர் மாதவராவ் உள்ளிட்ட 6 பேரை மட்டும் பட்டியலிட்டிருந்தது. அமைச்சர்கள், டிஜிபி, போலீஸ் கமிஷனர் உள்ளிட்ட பெருந்தலைகள் யாரும் சேர்க்கப்படவில்லை. இதையடுத்து முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், பி வி ரமணா, டிஜிபி டி கே ராஜேந்திரன், போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ் உள்ளிட்ட 11 பேருக்கு எதிராக குற்ற ஆவணம் வழங்க இப்போதைய திமுக அரசு 2022 ஒப்புதல் வழங்கியது. இதன் அடிப்படையில் இந்த 11 பேருக்கு எதிராக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் குற்ற ஆவணம் வழங்கப்பட்டது. ஆனால் அதில் ஏராளமான பிழைகள் இருந்ததால் அவற்றை திருத்தம் செய்து முழுமையான குற்ற ஆவணம் ஒப்படைக்க சிபிஐக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பிறகு கடந்த ஆண்டு December 15 முதல் நேற்று வரை 13 முறை சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 8 பேருக்கு எதிராக வழக்கு தொடர நடுவண் அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் இன்னும் 2 பேருக்கு எதிரான விசாரணைக்கு ஒப்புதல் கிடைக்கவில்லை எனவும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த இருவர் யார் என்பது தெரிவிக்கப்படவில்லை. இதையடுத்து நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ள அனைத்து ஆவணங்களையும் தங்களுக்கு வழங்க கோரியும் விசாரணை முடியும் வரை கூடுதல் குற்ற ஆவணம் ஒப்படைக்க கூடாது எனவும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் புதிதாக முறையீடு செய்யப்பட்டது. இதுகுறித்து சிபிஐ தரப்பு விளக்கமளிக்க ஆணையிட்ட நீதிபதி விசாரணையை செப்டம்பர் 12 நாளுக்கு ஒத்திவைத்துள்ளாா்.